ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவதி இல்லம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என் பசங்களை நான் எப்படி வீட்டில் இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் பிஸியாக வச்சுருக்கேன், அப்படி என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் பெரிய பொண்ணு பிரணி, இவ பேர் பிரதி. இவள் தான் வந்து தோசை ஊற்றி கொடுக்குறான் எனக்கு. பக்கத்தில் வந்து என் ரெண்டாவது பொண்ணு நின்றுட்டுருக்கா, அவள் பேர் பிரணி. அவள் வந்து அவங்க டேடிக்கு தோசை கொண்டுட்டு போகிறதுக்கு வேண்டி ரெடியாக நின்றுட்டுருக்கா. இவள் வந்து தோசை ஊற்றும் போது நான் ஜாஸ்தி இவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டேன், இப்படி ஊத்து, இங்க சிந்தாத, எண்ணெய் கம்மியா ஊத்து அப்படியெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவளே அவளோட இதுக்கு ஊத்துவா. அப்பதான் அவளோட திங்கிங் என்ன அப்படிங்கறது அவளுக்கு தெரிய வரும். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தேன்னா என்னோடத தான் ஃபாலோ பண்ணுவா, அவளோடது அவளுக்கு தெரியாது. அதனால நான் ஜாஸ்தி அவகிட்ட சொல்ல மாட்டேன். அவ வந்து என்னை விட நீ நல்லா சுற்றுக்க பாப்பா அப்படின்னு மட்டும்தான் நான் அவகிட்ட சொல்லுவேன். அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அவளும் நல்லாவே அவள் சுடுவா. ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து நான் என் பசங்களை வந்து எப்போவுமே ஏதோ ஒரு நம்ம செய்கிற வேலையில் இன்வால்வ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அவங்க வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் இவள் தான் தோசை சுடுறா எல்லாருக்குமே. இங்கே பாருங்கள், இவன் என் ரெண்டாவது பொண்ணு. என் மிஷின் வந்து இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, கையில் தான் துவைச்சாகணும். என் பொண்ணு தான் எனக்கு துணியெல்லாம் நினச்சி கொடுக்குறா, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷன் கொடுக்கணும். குட்டியாக ஏதாச்சும் பண்ணால் கூட நீ நல்லா பண்ணுற பாப்பா அப்படின்னு ஒரு ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்தாலே போதும் பசங்களுக்கு. இங்கே பாருங்கள், இவள் வந்து குக்கும்பர் கட் பண்ணுறா. பக்கத்தில் இருந்து வாட்ச் பண்ணாலே போதும், பசங்க வந்து நல்லா பண்ணுவாங்க. ஒரு அப்ரிஷியேஷனுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்தாலே போதும், இந்த முத்தத்துக்கு வேண்டியாக குழந்தைங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. ரொம்ப குறும்பு பண்ணுறாங்க அப்படின்னா பசங்க வந்து நைட்டு தூங்கும்போது நம்ம அவங்க தலையை வந்து தடவி கொடுத்துட்டு ஒரு முத்தம் கொடுத்து, நீ ரொம்ப நல்ல குழந்தையா இருக்க, நீ உன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ வந்து நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்குற, அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அந்த குழந்தைகளோட மனசில் ரிஜிஸ்டர் ஆயிரும். அவங்க வெளியில் வந்து ரொம்ப குறும்பு பண்ணுற குழந்தைகளாக இருந்தால் கூட அம்மா இந்த மாதிரி நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தைய குறும்பு பண்ணுறது கூட கம்மி பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணி ஏதோ தோசை கூட இது வச்சு சாப்பிட்ற அப்படிங்கிறா. சரி ஓகே, நான் விட்டுட்டேன், நம்ம இவ ஏதோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இவ துணியெல்லாம் நினச்சி வைக்கிறா. மறுபடியும் குளிச்சுட்டா. நான் வந்து வீட்டில் நிறைய செடியெல்லாம் வச்சுருக்கேன், அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. இந்த மாதிரி அவங்கள வந்து பிஸியாக வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ரொட்டீன் இருக்கும், நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. குட்டியும் சாப்பிட்டு அவளும் தண்ணி ஊற்றிட்டுருக்கா. இங்கே பாருங்கள், நமக்கு அவங்க வீட்டில் வந்து ஒரு கொசுவலை இருக்குது, அது வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். அதில் தான் வந்து வீடு மாதிரி கட்டி விளையாண்டுருக்காங்க. என் வீட்டுக்கு நான் வரேன், உன் வீட்டுக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுருக்காங்க. எங்களையும் வேற கூப்பிடுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போவோம். இது வந்து ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு, நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கும் விளையாண்டுருப்பாங்க. எப்போ பாரு டிவி ஃபோனு இதே பார்த்துட்டு இல்லாமல் ஏதோ இந்த மாதிரி வச்சு விளையாடுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். இது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கூட நல்லா பில்ட் ஆகும் அவங்க சிஸ்டர்ஸ் கூட, பிரதர்ஸ் கூட. அவங்க ஃப்யூச்சரில் எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இல்லாமல், நம்ம வந்து அடிக்கடி அவங்கக்கிட்ட நீ எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லாமல் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனால அவங்க மனசில் அது பதியும் நல்லா. பாசிட்டிவாக பேசுகிறவங்க கூட குழந்தைகளை பற்றி எப்போ பாரு யாராவது நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்து பாசிட்டிவாக அவங்கள வந்து பில்ட் பண்ணி விட்டோம்னா அவங்க ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது. நீ பாருங்கள், படிச்சுட்ருக்கா, இது வந்து குமான் சென்ட்ரல், அவள் இங்கிலீஷ் டியூஷன் போகிறா, அதனால் டெய்லி அவளுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். டியூஷன் ஒர்க் ஷீட்டெல்லாம் இப்போ வீட்லேயே கொடுத்துட்டாங்க, அதனால் படிச்சுட்ருக்கா. குட்டி பாருங்கள், டவுட்டெல்லாம் வேறு கேட்குறா அக்கா கிட்ட, அவளுக்கு வந்து ஏதோ ஒரு பேப்பர் வச்சு படிச்சுட்ருக்கா. இது படிக்கிறதுனால அவங்களோட ரொட்டீன் வந்து மாறாது. அவங்க ஸ்கூல் போனதுக்கு இப்போ வந்து 3 மாதம் லீவ் விட்டுருக்காங்கல்ல, அதனால் படிக்க முடியாது. பாப்பாவும் படிச்சிட்ருக்கா, அது வந்து அந்த படிக்கிற அந்த ஹேபிட் வந்து அவங்கள விட்டு போகாது. பாப்பாவும் படிச்சிட்ருக்கா. எல்லாம் வந்து ஒன்றா வண்டியில் போகிறாங்க. இப்போ வந்து டீ பார்ட்டி வச்சுருக்காங்க எல்லோரும். இப்போ பாருங்கள், வெறும் தண்ணி தான் ஊற்றி சுற்றி உட்காந்து குடிச்சிட்டு பேசிகிட்ருக்காங்க. இது வந்து நைட்டு தூங்குகிற டைம் ஆயிடுச்சு, எல்லாம் வந்து ஒன்றா இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட பாசிட்டிவாக பில்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவங்க மனசில் அது பதிஞ்சிரும். அப்புறம் அவங்க சண்டை போட்டால் கூட உடனே வந்து சேர்ந்துக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள்.